மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா இல்ல கே கே ஆர் ஜெயிப்பாங்களா? மத்திய வேலையில வந்து விளையாடணும் இங்க மும்பைல அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஏப்ரல் மாதம் ஆந்திரே ரசல் ஃபிட்டா இல்லையா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்டா இல்லையா, கேப்டன் ரோஹித் சர்மா 87 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா கடந்த 3-4 சீசன் ரிங்கு சிங்கை பத்தி சொல்லவே வேணாம். வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாடா ஐபிஎல் 2023 ரெண்டு சாலிடான கிளாஷ், ஒன்னு மும்பை இந்தியன்ஸ் அப் அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இன்னொன்னு குஜராத் டைட்டன்ஸ் அப் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதாவது வழக்கமா இந்த ரெண்டு மேட்சும் ஒரே நாள்ல நடக்குது அப்படின்னா பிளாக் பஸ்டர் கிளாஷ்னு வழக்கமா என்னத்தங்க சொல்லுவீங்க? மும்பை இந்தியன்ஸ் அப் அகேன்ஸ்ட் கே கேஆர் தான் சொல்லுவீங்க, பிகாஸ் அந்த மாதிரி டூ டீம்ஸ் விளையாடுறாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அப் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னமும் சுவாரஸ்யமான கிளாஷா இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிளாஷுக்கு, பிகாஸ் ரெண்டு தரமான போலிங் யூனிட்ஸ் ஆர் கோயிங் டு கோ ஹெட் ஆன் அகேன்ஸ்ட் ஈச் அதர் அகமதாபாத்ல. சோ ராஜஸ்தான் ராயல்ஸோட அமோகமா இருக்கு, அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் உள்ள போவாங்க. பிகாஸ் ஐ திங்க் 1-3 பாயிண்ட்ஸ் டேபிள்ல அது சுவாரஸ்யமா இருக்க போகுது. பட் இந்த வீடியோல முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் அப் அகேன்ஸ்ட் கே கேஆர் பத்தி தான் பேச போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா இல்ல கே கேஆர் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் வந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. ரைட், என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஷுட் ஸ்டார்ட் அ ஃபேவரிட்ஸ். என்னடா அது, மும்பை இந்தியன்ஸ் இவ்வளவு மொக்கைய ஆடிருக்காங்க, அவங்கள போய் ஃபேவரட்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்காக காரணங்கள் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐபிஎல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎல் ரொம்ப ரிகரஸ் டோர்னமெண்ட்டுங்க. ஒரு இடத்துல விளையாடுறாங்க, இமீடியட்டாக பேக் பண்ணணும், அடுத்த இடத்துக்கு போகணும், ரிகவர் ஆகணும், ரெஸ்ட் பண்ணணும், ரிகவர் ஆகணும், அப்புறம் கேம்ல வந்து விளையாடணும். ஸோ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து இது வரைக்கும் போன கேமுக்கும் இந்த கேமுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு கைண்டா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு 4-5 நாள் ரெஸ்ட்டுக்கு பிறகு திரும்ப விளையாட போறாங்க ஆப்டர்நூன் கேம் வான்கிடையில. கேகேஆருடைய ஷெட்யூலை பாருங்க, இப்போதான் ஏதோ ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி விளையாடின மாதிரி இருக்கு, திரும்பவும் கேகேஆர் விளையாடணும், அதுவும் ஆப்டர்நூன் கேம். போன கேம் ஈவினிங் கேம் விளையாடினாங்க, அதுக்கு அடுத்தாப்புல ஆப்டர்நூன் கேம் இப்போ விளையாடணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு என்ன சண்டேயா, நேற்று தான் வந்து லேண்டே ஆயிருக்காங்க, நேற்று ஈவினிங் தான் லேண்டே ஆயிருக்காங்க கேகேஆர். ஸ்ட்ரெய்டவே இன்னைக்கு கேம் விளையாடணும் அப்படின்னா ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் பயங்கர வெயிலுங்க, மத்திய வேலையில வந்து விளையாடணும் இங்கே மும்பையில் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏப்ரல் மாதம் செம்ம சூடு. இன்ஃபேக்ட் சூட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது போன கேம் ஆந்திரே ரசல் கேல்கட்டாலேயே ஸ்ட்ரகிள் பண்ணாரு, கிராம்ஸ் அப்படின்ட்டாரு வெயில் காரணமாக. வெயில்னா என்ன, ஈவினிங் கேமாக இருந்தால் கூட அந்த ஹியூமிடிட்டி இருக்குல்ல, அப்படியே பயங்கரமாக வேர்த்து வேர்த்து அது காரணமாக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்னு நிதிஷ் ராணா தெளிவு பண்ணாரு. ஆந்திரே ரசல் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஹோப்ஃபுல்லி இஸ் ஃபிட். போன கேம் வெறும் கிராம்ஸ் காரணமாக, வெறும் ஹைட்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட், அதனால வந்து திரும்ப வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபிட்னஸை பற்றி பேசும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்டா இல்லையாங்க, என்னங்க இது? நீங்கள் வந்து டீமை எடுத்தது வந்து ஃபியூச்சரை நோக்கி அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜர்டு, அதுக்கு பிறகு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இன்ஜர் ஆயிட்டா, என்னங்க பண்றது? ஆப்வியஸ்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா ரிகவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு அட் என்சிஏ அப்படின்னு தெரிய வருது. அது ஒரு நற்செய்தி இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எந்த நற்செய்தியும் தெரில. மேபி ஒரு சின்ன பிட் ஆஃப் நியூஸ் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் திரும்ப போலிங் போட்டார், நேத்திக்கு நெட்ஸில் ஓரளவுக்கு போலிங் போட்டார். ஸோ அதன் காரணமாக இந்த கேமுக்கு அவைலபிளாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் மும்பை இந்தியன்ஸ்க்கு டெஃபினட்டாக இருக்குங்க. அவர் வந்தே ஆகணும், பிகாஸ் நீங்கள் வந்து பேட்டிங் நம்பர்ஸ் எடுத்துங்க, போலிங் நம்பர்ஸ் எடுத்துங்க, அதாவது ஒரு மார்க் ஷீட்டு, ஒரு ரிப்போர்ட் கார்டு, இல்லை ஒரு ரேங்கிங் பட்டியல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ். அதுதான் உண்மை, பிகாஸ் திலக் வர்மா தான் டாப் ரன் கேட்டராக இருக்காரு. அவர் வந்து எவ்வளோ 12th இடத்துல இருக்காரு, 147 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதற்கு அடுத்தாப்புல கேப்டன் ரோஹித் சர்மா 87 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா கடந்த 3-4 சீசன் ஐபிஎல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்ஸ்லாம் இல்லவே இல்லை. ஸோ ரோஹித் சர்மா வில் ஹாவ் டு ஸ்டெப் அப், அதுதான் உண்மை. அடுத்தாப்புல இஷான் கிஷன் 40th இடத்த வந்து பிடிக்கிறாரு, அவர் வந்து 73 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். அண்ட் அந்த பட்டியலில் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் இல்லை, வரத்துக்குள்ளே திரும்ப வந்துடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட், பாவமாக இருக்குது சூரியகுமார் யாதவ் பார்க்கறதுக்கு. பட் மேபி இந்த கேமில் ஒரு மாற்றம், ஒரு தலையெழுத்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சூரியகுமார் யாதவுக்கு. அதே மாதிரி நீங்கள் போலிங் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்களேன், பியூஷ் சாவ்லா 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க, பேரண்ட் ஆஃப் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, வேற எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட்டே பண்ணலை மும்பை இந்தியன்ஸ், அதுதான் உண்மை. அதே சமயத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒத்துக்கிறேன்,
வான்கிடையில வந்து பெருசா அவங்க ரெக்கார்ட்லாம் இருந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் வான்கிடையில ஒரே ஒரு வாட்டி தான் வீழ்த்திருக்காங்க. ஐ திங்க் தட் வாஸ் வே பேக் இன் டைம், 2012 வந்து வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா பண்ணதே கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன ஒன்று ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கேகேஆர் கடந்த 3 கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் சமீப காலத்தில் கேகேஆர் ஜெயிச்சிருந்தாலும் வான்கிடையில் பெருசாக ரெக்கார்டே கிடையாது. கேகேஆருக்கு திரும்ப 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 தோல்வியே சந்திச்சிருக்காங்க. அண்ட் பட் ஒரு நல்ல விஷயம் கேகேஆருக்கு என்ன அப்படின்னா, வெவ்வேறு பிளேயர்ஸ் மெதுவாக ஏதோ அங்கேருந்து இங்கேருந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ரேமனுல்லா குர்பாஸ் முதல் 1-2 கேமில் ஆடினாரு அப்படின்னா ஒரு செட்டில்டு ஓப்பனிங் காம்பினேஷன் இருக்குது. ஐ திங்க் குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயன்ற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீசன், இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நிதிஷ் ரானாவுடைய கான்ட்ரிபியூஷன் போன கேமில் நல்லா இருந்துச்சு. ரிங்கு சிங்கை பற்றி சொல்லவே வேணாம், தெரிவிக்க விடுற ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் ஒரு வெவ்வேறு பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன ஆக போகுது. பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டில் திரும்பவும் சுனில் நாராயண் அப் அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மான்னு தான் தோணுது. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு ரோஹித் சர்மாவை. ஸோ இது வரைக்கும் என்ன ஒரு ஓவர் போடுறாரு வழக்கமாக பவர் பிளேயில் சுனில் நாராயண். ஸோ அதே ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுமா இருக்கும். பிகாஸ் அந்த டாப்பை வந்து முறிச்சிட்டா நடுவில் அப்ரோச் எப்படி இருக்க போகுது? பிகாஸ் நீங்கள் டிம் டேவிட்டாக இருக்கலாம், கேமரூன் கிரீனாக இருக்கலாம், உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது? போன கேமில் வின்னு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அப்பா ஒரு வின்னாவது பண்ணோம் வேடா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதே சமயத்தில் அந்த கேமில் கடைசி பந்து வரைக்கும் போய் தட்டு தடுமாறி டைவ் அடித்து ரீச் பண்ணி வின் பண்ணது தான் மும்பை இந்தியன்ஸ். ஆக்சுவலாக போன கேமில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்க்கலாம் இந்த கேமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் வேணாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷுர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி மும்பை இந்தியன்ஸ் ஷுட் கோ இன் ஆஸ் ஃபேவரட்ஸ் இந்த கேமில். கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக வான்கிடையில நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இன்னமும் எனக்கு சூரியகுமார் யாதவ் மேல எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் அவே, அவ்வளவுதான். ஒரு 4-5 டீசன்ட் ஷாட்ஸ் ஆடினார்னா ஆக்சுவலி நல்ல ஷாட்ஸ் தாங்க ஆடி இருக்காரு, அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிருக்காரு. ஸோ டெஃபினட்டா சூரியகுமார் யாதவ் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லா ஆடுவாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பரிமேட்சோடைய நியூஸ் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர்.